வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம டிசைன் பண்ண அந்த வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து லேர்னர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம் இந்த ஃபீல்டில். ஸோ ஒன்று, நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிள் in.000.com போயிடுங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணிடுங்க, ஃப்ரீயாக சைன் அப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கான வெப்சைட் நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஹெட் ஃப்ரீ ஹோஸ்டிங் கொடுங்க. ஹெட் ஃப்ரீ ஹோஸ்டிங் கொடுத்தோடனே என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஜிமெயில் போயிட்டு அவங்க வந்து கிளிக் ஹியர் டு இமெயில் அப்படின்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேவிகேஷன் இது அனுப்புவாங்க. இந்த நீங்கள் ஹைப்பர் லிங்க் நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுனா, இமெயில் வெரிஃபை ஆகும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இமெயில் வெரிஃபைட் அப்படின்னு வந்துடும். ஜஸ்ட்டு போகிறோம், சைன் அப் பண்ணுறோம், நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு, வெப்சைட் நேம் வச்சு, மெயிலுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் அனுப்புகிறோம். அந்த ஆக்டிவேஷன் லிங்க்குக்கு என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீயாக நம்மளுடைய பேக்கேஜை அதை அப்லோட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா, இங்கே வந்து பில்டு வெப்சைட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். 1 மினிட், இதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம், கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அப்லோடு நவ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய பப்ளிக் ஆக்சஸ் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த ஹெச்டி ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், அது index.html அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஆர் index.php அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் ஃபார் PHP ரிலேட்டடான இதுக்கு தான். ஸோ இதில் நான் வந்து என்னுடைய HTML ஃபைலை ரன் பண்ணுறேன், index.html அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய பேக்கேஜை அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய HTML கோடை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த index.html அப்படிங்கிற பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னா இமேஜோட யூஆர்எல்லாம் கேட்குது, இங்கே எரர் இருக்குது. ஸோ இங்கே வந்து இமேஜ் வந்து நான் நியூ லைன் டேக்கு, அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நியூ லைனை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் இதை பண்ணுறேன், சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்த ஃபைல் வந்து என்ன சொல்கிறேன்னா, மை சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். மை சிஎஸ்எஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் என்னோடய சிஎஸ்எஸ் கோடிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன், இந்த ஏரியாவில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நவ் சேவ் அண்ட் க்ளோஸ், சேவ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு இப்போ நம்ம லிங்க் பண்ணோம்ல, அது என்ன பண்ணணும்னா, சிம்பிள் நீங்கள் இங்கே போகிறோம் லிங்க்குங்கிற ஏரியாவில் போயிட்டு, இதுவும் நான் நியூ லைன், ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, மை சிஎஸ்எஸ் டாட் டி சிஎஸ்எஸ், அதாவது வெளியிலே தான் போட்டிருக்கோம். ஸோ மை சிஎஸ்எஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணணும், ரைட் தானே? ஸோ அதுக்காக ஒரு ஃபோல்டர் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன், இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோல்டருக்கில் நம்மளுடைய இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குது, இதை நான் போய் செலக்ட் பண்ணுறேன். 1 மினிட், அந்த சைடு உங்களுக்கு என்னுடைய ஃப்ரேம் இருக்கிறதுனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் அதை மினிமைஸ் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட் தானே? ஸோ இது இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்லிக் பண்ணவும் செலக்ட் ஃபைல்ஸ் இருக்கும், அதாவது நம்மளுடைய இமேஜஸ்லாம் எங்கே இருக்கோ அதை அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட்டு HTML போகிறேன், இதில் என்னுடைய இமேஜஸில் என்னுடைய என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸையும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு உள்ளே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இங்கே கீழே போனால் அப்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் அதில் அப்லோட் ஆகிட்ருக்கு. ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பப்ளிக் HTML இங்கே போயிடலாம். ஸோ நம்மளுடைய இண்டெக்ஸ் HTML இருக்குது. ஸோ என்னுடைய வெப்சைட்டுக்கு இங்கே வந்து அவங்க ஒரு நேம், நம்ம க்ரியேட் பண்ண நேமில் வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பான். ஸோ இந்த நேமை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேமோட நேம் இது தான். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். 1 மினிட், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாவை அகெயின் 1 டைம்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக், அதாவது நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு இவ்வளோ தான் கால் ஆகிருக்கு, கரெக்ட் தானே? ஸோ நம்மளுடைய சிஎஸ்எஸ் கால் ஆகலை. ஸோ சிஎஸ்எஸ் கால் ஆகலை, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஏரியாவில் போவோம், மை சிஎஸ்எஸ் டாட் சிஎஸ்எஸ். ஓகே தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
mycss.css இங்கே போகலாம். 1 மினிட் நம் யூஆர்எல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அண்டு ரிலேஷன் ஸ்டைல் சீட் mycss.css ஆர்எஸ் என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டரில் என்னுடைய இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணுறேன். எங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நான் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சின்ன மிஸ்டேக்கில் கூட இந்த இப்போ ஃபைல் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய ஃபைலோட யூஆர்எல் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாவே நமக்கு யூஆர்எல் காமிக்கும். ஸோ mycss.css அதாவது இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். நவ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பப்ளிக் HTMLல index.html அப்படிங்கிற பேஜை போய் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அதோட யூஆர்எலை வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு அண்டு சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஆ, பக்காவாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைலோட இதோட யூஆர்எல் நம்ம அங்கே கொடுத்தாலும் என்னாகும், மொபைல் வியூலையும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பேக்கேஜ் என்ன பண்ணலாம்னா ஹோஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம், சிம்பிள் ஒரு தடவை டிசைன் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? இங்கே அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் அதாவது ஃபோல்டர்ஸ் என்னவோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் தேவையான அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். பட் மறக்காமல் உங்களுடைய ஹோம் பேஜை வந்து என்ன பண்ணிடுங்க, index.html அப்படின்னு சேவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த நேமில் தான் சர்வர் வந்து என்னாகும் ஃபைலை தேடும். ஒன்று index.html சேவ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா index.php அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? ஸோ இந்த டுடோரியல் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஸ்டார்டிங்லேருந்து நல்லா பொறுமையாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹோஸ்டிங் கண்டிப்பாக நல்லா அவைலபிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெசியூம் நீங்கள் கரண்ட்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறவராக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டியூட் இல்லாமல் செல்ஃப் லேர்னராக இருக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து படிக்கிறவராக இருக்கலாம், காலேஜ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவராக இருக்கலாம். ஸோ HTML CSS பேஸ் பண்ணி அழகாக ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி பக்காவாக ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணி நீங்கள் உங்களுடைய நான் ஒரு சின்ன குட்டி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கலாம். நன்றி நண்பர்களே.